உக்ரைன் முழுவதும் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ரஷ்யா மின் உற்பத்தியும் முடக்கியது. கீவ் உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணையை பயன்படுத்தலாம் என அமெரிக்கா அனுமதி வழங்கியதை அடுத்து ரஷ்யா தனது தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. நேற்று உக்ரைன் முழுவதும் பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய உள்கட்டமைப்புகள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை குறிவச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கீவ், கார்கிவ், ரிவ்னே மத்திய மேற்கு உக்ரைனில் உள்ள நகரங்களில் வெடிகுண்டுகள் வெடித்து பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி உக்ரைன் எரிசக்தி துறை அமைச்சர் ஹர்மன் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் உக்ரைன் முழுவதும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடப்பதாகவும் இதன் காரணமாக நாடு முழுவதும் அவசரகால மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். உக்ரைனில் உள்கட்டமைப்புகளை தாக்கவும் குளிர்காலத்தில் பொதுமக்களுக்கு எதிராக போது கொடுக்கவும் ரஷ்யா ஏவுகணைகளை குவித்து வைத்திருக்கிறது. வடகொரியா போன்ற அவர்களின் கூட்டாளிகள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் என உக்ரைன் அதிபர் மாளிகை அதிகாரி அண்ட்ரியர்மாக் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். குளிர்காலத்துக்கு முன்னதாக நாட்டின் மின் உற்பத்தி திறனை அழிப்பதே ரஷ்யாவின் நோக்கமாக இருக்குமோ என மக்களிடையே அச்சம் இருந்துள்ளது. அதே நேரம் உக்ரைன் போர் சாத்தானுக்கு கட்டளையிட்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சாத்தான் 2 அணு ஆயுத ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளார். ஆம், நேட்டோ அமைப்புக்கு எதிராக உலகில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட ரஷ்யா அதிகார மையமாக விளங்குகிறது. தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரி நாடுகளை அச்சமடைய செய்கிறது. இதுபோலதான் நேட்டோ என்ற அமைப்புல சேர்வதற்கு உக்ரைன் முடிவு செய்தது. அதனை விரும்பாத ரஷ்யா உக்ரைனை எச்சரித்தது. ஏனோ அது கண்டுகொள்ளவில்லை. இதனால ஆத்திரமடைந்த ரஷ்யா உக்ரைன் மீது கடந்த 2022 ஆண்டு போர் தொடுத்தது. இந்த போர் 3 ஆண்டுகள் கடந்தும் முடிவுக்கு வரவில்லை. அண்மையில் ரஷ்யா உக்ரைன் போர் 1000வது நாள் தாண்டியது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் பல இந்த போரை முடிவு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பிரதமர் மோடி கடந்த ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு பயணம் செய்தார். அப்போது போரை முடிவு கொண்டு வர அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தார். ஏனோ ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ந்து தாக்கல் நடத்தி வருகிறது. இதனால இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வர என தெரியவில்லை. இதற்கிடையேதான் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்க உள்ளார். அவர் அமெரிக்க அதிபரான ரஷ்ய போர் முடிவுக்கு வர என நம்பப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆனா உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே அண்மை காலங்களில் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் கொண்டு தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யா மீது தீவிர தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினார். இதையடுத்து உக்ரைனும் தாக்குதல் நடத்தியது. இதனால ஆத்திரமடைந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் மீது கண்டம்பிட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகளை பயன்படுத்த உத்தரவிட்டார். கடந்த வாரம் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைன் பெரும்பகுதிகள் சேதமடைந்தது. இந்த நிலையில் தான் உக்ரைனுக்கு 11 சிறிய நாடுகள் ஆதரவளித்துள்ளது. அந்த நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கிடையே தான் அமெரிக்காவும் சுமார் 3000 கோடியை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது ஆயுதங்கள் வாங்குவதற்கு அவற்றை உக்ரைன் பயன்படுத்தியுள்ளது. இதனால் தற்போது ஆத்திரமடைந்துள்ள ரஷ்ய அதிபர் புதின் சார்மட் பாலிஸ்டிக் ஏவுகணையை தயார்படுத்த உத்தரவிட்டுள்ளார். சார்மட் பாலிஸ்டிக் ஏவுகணைக்கு சாத்தான் 2 என்ற பெயர் உண்டு. இதற்கு காரணம் அணு ஆயுதமாக சாத்தான் 2 ஏவுகணை சர்வநாசத்தை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதாகும். முக்கியமாக 220 டன் எடை கொண்ட ஏவுகணை. ரஷ்யாவிடம் உள்ள சாத்தான் 2 ஏவுகணை வரும் காலத்தில் ஆபத்தான அணு ஆயுதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடந்த 2018 ஆண்டு இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டது. 200 டன் எடை கொண்ட இந்த ஏவுகணை எதிரிகளை எல்லை கவசங்களை கிழித்துக் கொண்டு துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. நேட்டோ கூட்டமைப்பு இந்த ஏவுகணைக்கு SSX-29 என பெயரிடப்பட்டது. பின்னர் அது சாத்தான் 2 என அழைக்கப்பட ஆரம்பித்தது. ரஷ்யாவின் இந்த முடிவால வரும் நாட்களில் போர் மேலும் தீவிரம் அடைய என கூறப்படுகிறது. அதிகரித்து வரும் 3 உலக போர் அச்சம். சர்ச்சைக்குரிய ஆயுதம் வாங்க 725 மில்லியன் கொடுக்கும் அமெரிக்கா. ரஷ்யா உக்ரைன் போர்ல மேற்கத்திய நாடுகள் வழங்கியுள்ள ஆயுதங்கள் மூலம் ரஷ்யாவை உக்ரைன் தாக்க தொடங்கியுள்ளதால 3 உலக போர் அச்சம் அதிகரித்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சர்ச்சைக்குரிய ஆயுதம் ஒன்று வாங்க உக்ரைனுக்கு 725 மில்லியன் டாலர்கள் வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. புதின் எவ்வளவு எச்சரித்தோம் கேட்காம தன் வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறும் முன் உக்ரைனுக்கு தன்னாலான உதவிகளை செய்துவிடுவது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முடிவு செய்துவிட்டார். ஏற்கனவே அமெரிக்கா வழங்கியுள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதால புதின் கொந்தளித்திருக்கிறார். நிலையில் தான் எரிய நெருப்புல எண்ணெய் ஊற்றுவது போல சர்ச்சைக்குரிய ஆயுதம் ஒன்றை வாங்க உதவி செய்வதற்காக உக்ரைனுக்கு 725 மில்லியன் டாலர்களை வழங்க ஜோ பைடன் முடிவு செய்துள்ளார். அது என்ன ஆயுதம்? அந்த சர்ச்சைக்குரிய ஆயுதம் கன்னிவெடிகள். உக்ரைன் நீண்ட நாட்களாக அமெரிக்காவிடம் இந்த கன்னிவெடிகளை கேட்டுக்கொண்டிருந்த நிலையில தற்போது அவற்றை கொடுக்க ஜோ பைடன் முடிவு செய்துள்ளார். விஷயம் என்னவென்றால் வெடிகுண்டுகள், ஏவுகணைகள் முதலான ஆயுதங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை குறிவித்து தாக்கும். ஆனா கன்னிவெடிகளோ தவறுதலாக கால் வச்சா பொதுமக்கள் உயிரை பறிக்க அபாயம் உள்ளவை என்பதாலேயே அது சர்ச்சைக்குரிய ஆயுதங்களாக கருதப்படுகின்றன. என்றாலும் இந்த குறிப்பிட்ட கன்னிவெடிகள் முன்கூட்டியே குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல குறிப்பிட்ட நேரம் வர மட்டுமே இயங்க என்றும் அதன் பின் தானாகவே அணைந்துவிடும் என்றும் அதனால பொதுமக்களுக்கு ஆபத்தில் என்றும் கூறப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். உக்ரைன் போர்ல ஈடுபடுவதற்கான வயதை 18 குறைக்க அமெரிக்கா வலியுறுத்தல். பைடன் அவசரம் காட்டுவது ஏன்? உக்ரைன் போர்ல ஈடுபடும் இளம் வயதான வயதை 18 குறைக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. தற்போது 25 வயதுக்கு மேல் உள்ள ஆண்கள் அனைவரும் கட்டாய ராணுவத்தில் ஈடுபட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜோ பைடன்
நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் உக்ரைன் இறந்த வீரர்களுக்கு இணையாக வீரர்களை திரட்டுவதிலும் புதிய வீரர்களுக்கு போதுமான பயிற்சி அளிப்பதிலும் கோட்டை விடுவதாக பேசியிருக்கிறார். ரஷ்யா நிலையாக கிழக்கு நோக்கி முன்னேறுவதாகவும் இந்த நேரத்தில் ஆள்பலம் மிக தேவையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்கிறது ராய்ட்டர்ஸ் செய்தித்தளம். போர்ல அமெரிக்க வீரர்கள் பங்குள்ளவில்லை என்பதும் ஆயுத உதவிகளை மட்டுமே அமெரிக்க அரசு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதிதாக 725 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப அமெரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில உக்ரைன் குறித்த இந்த பார்வை வெளிப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆம், மேலும் போரின் நிதி தேவையை சமாளிக்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வரி விதிப்பை அதிகரிக்க உள்ளார். பைடன் அரசின் ஆட்சி ஜனவரி மாதத்திலும் நிறைவடைய நிலையில உக்ரைன் ராணுவத்தின் அளவை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கன்னிவெடிகள், ட்ரோன்கள், ஸ்டிங்கர், எதிர்ப்பு ஏவுகணைகள், ஹிமாஸ் வெடிமருந்துகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் அனுப்பி வைக்கின்றனர். ஜனாதிபதி கட்டுப்பாட்டில் நட்பு நாடுகளுக்கு உதவி செய்ய இருக்கும் பிடிஏ பணம் ஜோ பைடன் வசம் 5 பில்லியன் வரை இருக்கிறது. பிடிஏ பணத்திலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு 725 மில்லியன் டாலர்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்க செலவழிக்கப்படுகிறது. 2022 ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது முதல் உக்ரைனுக்கு 56 மில்லியன் வரை ராணுவ உதவிகள் செய்துள்ளது ஜோ பைடன் அரசு. புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 20 பதவியேற்கிறார். உக்ரைன் ரஷ்யா போருக்கு முடிவு கட்டுவதாக உறுதியேற்றுள்ளார். அவர் ட்ரம்ப் உக்ரைனுக்கு உதவிகள் வழங்குவதை நிறுத்துவார் என்ற கருத்து நிலவுகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர்க்கணக்கில் உக்ரைனிடம் அதிக ஆள்பலம் இருந்தா நிலைமை வேறு மாதிரியாக இருக்கும் என நம்புகிறது அமெரிக்கா. ரஷ்யாவோ அதிகமாக ஆள் திரட்டுவதுடன் வடகொரியாவிடமோ உதவிகளை பெறுவதாக செய்திகள் தெரிவிக்கிறது. 10,000 வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவில போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே உக்ரைன் போர்ல ஈடுபடுத்தப்படுவதற்கான வயதை 27-25 கடந்த ஏப்ரல் மாதம் குறைத்தது உக்ரைன் அரசு. அமெரிக்காவின் வலியுறுத்தல ஏற்கும் பட்சத்தில் உக்ரைனின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதுடன் உள்நாட்டு அதிருப்தியை சம்பாதிக்கும் சூழலும் ஏறலாம். அதிபர் புதின் அறிவிப்பு எதிரொலி. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த உக்ரைன். ஆம், ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 1000 நாட்களை கடந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதுல உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி வருகிறது. சமீபத்தில் முதல் முறையாக அமெரிக்க ஏவுகணையை பயன்படுத்திய ரஷ்யா மீது உக்ரைன் தாக்கல் நடத்தியது. இதனால் ஆத்திரமடைந்துள்ள ரஷ்யா போர்ல முதல் முறையாக கண்டமிட்டு கண்டம் பாயும் ICBM ஏவுகணையை பயன்படுத்தி தாக்கல் நடத்தியது. மேலும் உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்தார். உக்ரைன் போர்ல பயன்படுத்துவதற்காக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அதிக அளவில் தயாரிக்க புதின் உத்தரவிட்டுள்ளார். முக்கியமாக உக்ரைன் தாக்குதலுக்கு பழிவாங்குவதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சபதம் செய்துள்ளார். ஆம், இந்த நிலையில்தான் உக்ரைன் ராணுவம் நாடு முழுவதும் உயர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உக்ரைன் ராணுவம் இன்ஸ்டாவில் வெளியிட்டுள்ள செய்தியில வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ரஷ்யாவின் தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகளை குறிக்கிறது. தங்குமிடங்களுக்கு விரைந்து செல்லும்படி பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இந்த ராணுவ எச்சரிக்கை உளவுத்துறை மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டது என பதிவிட்டுள்ளது. உக்ரைன் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்திய பின் தகுதியான பதிலடி என்ற ரஷ்யாவின் அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக புதின் ட்ரம்ப் அரசியல் வெளிச்சம் போட்டு காட்டிய ஜெர்மனின் முன்னாள் சேன்சலர். சமீபத்தில் வெளியாகியுள்ள ஆங்கிலா மெர்க்கலின் நினைவு குறிப்பில் அவர் ட்ரம்ப் மற்றும் புதின் குறித்த பல அறியப்படாத தகவல்களை கூறியுள்ளார். ஆங்கிலோ மெர்க்கல் ஜெர்மனியின் சேன்சலராக 2005 முதல் 2021 வரை மொத்தம் 16 ஆட்சியில் இருந்துள்ளார். அவரது ஆட்சியில 4 அமெரிக்க ஜனாதிபதிகள், 4 பிரெஞ்சு ஜனாதிபதிகள் மற்றும் 5 பிரித்தானிய பிரதமர்களுடன் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஆங்கிலோ மெர்க்கலின் ஃப்ரீடம் என்னும் 720 பக்க நினைவு குறிப்பு வெளியிடப்பட்டது. அதில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் ஆளுமை பணிகளை குறித்து நேரடி கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. ட்ரம்ப் தொடர்பான அனுபவங்கள். ட்ரம்ப் முதன் முதல்ல அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து போப் பிரான்சிடம் ஆலோசனை கேட்டதாக மெர்க்கல் வெளிப்படுத்தியுள்ளார். போப் மேற்கலிடம் பணிந்து போ ஆனால் உடைந்து விடாதே என அறிவுரை கூறியதை மேற்கல் நினைவு கூர்ந்தார். 2017 வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது புகைப்படத்துக்காக ட்ரம்ப் கை குலுக்க மறுத்ததாகவும் அவர் ட்ரம்பின் காதுக்குள்ள நாம் இப்போது கை குலுக்க வேண்டும் என கூறியும் அவமரியாதையாக நடந்து கொண்டதாகவும் ஆங்கேலா மேற்கல் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் எவ்வாறு அனைத்து நாடுகளையும் பார்க்கிறார் என்பதை விவரித்துள்ளார். ட்ரம்பை பொறுத்தவரை அனைத்து நாடுகளும் ஒன்றோடொன்று போட்டியிடுவதில் ஒன்றின் வெற்றி மற்றொன்றின் தோல்வியாக இருக்கும் என நம்புகிறார். அதாவது அமெரிக்கா வெற்றி பெற மற்ற நாடுகள் தோற்கதான் வேண்டும் என நினைக்கிறார். ட்ரம்பின் வாதங்களை ஒப்புக்கொள்ளாமலேயே உலகின் ஒட்டுமொத்த நன்மைக்காக சமரசம் செய்ய முற்பட்டதாக மெர்க்கல் கூறியுள்ளார். புதின் மீது ஈர்ப்பு கொண்ட ட்ரம்ப் ட்ரம்ப் மற்ற உலக தலைவர்கள் காட்டிய சர்வதிகார குணங்கள்ல ஆர்வமாக இருந்தார் என்ற எண்ணத்தை பெற்றதாக மெர்க்கல் நினைவு கூர்ந்தார். ட்ரம்ப் வெளிப்படையாக ரஷ்ய ஜனாதிபதி புதினால மிகவும் ஈர்க்கப்பட்டார் என்று மெர்க்கல் கூறியுள்ளார். மெர்க்கல் புதின் தனது ஆளுமையை மேம்படுத்த பல வகையான பாய்ச்சல்களை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். 2007 நடைபெற்ற G8 உச்சி மாநாட்டின் போது புதின் அவரை குறுக்கி காத்திருக்க வைத்தது அல்லது அவரை நாய்களால பயமுறுத்திய நிகழ்வுகளை தனது நினைவு குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். புதின் எப்போதும் தான் அவமதிக்கப்படுவதை விரும்பாதவராகவும் தான் அவமதிக்கப்பட்ட உடனடியாக பயிரடி கொடுக்கவும் தாக்கவும் தயாராக இருந்ததாகவும் அவர் எழுதியுள்ளார். உக்ரைன் நாட்டு பாதுகாப்பு பற்றி புதின் கூறியதையும் 2022 உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை தனது பதவி விலகலுக்கு பின்னர் புதின் திட்டமிட்டதாகவும் அவர் விவரித்துள்ளார். ஒபாமா மற்றும் ட்ரம்ப் இடையே மாறுபாடு. மெர்க்கல் ஒபாமாவை ஒரு தரமான ஆலோசகர் என்றும் தனது நடவடிக்கையில உணர்ச்சிகளை பின்பற்ற ஊக்குவித்தார் என்றும் குறிப்பிடுகிறார். அதே சமயத்தில் ட்ரம்ப் அரசியலை சர்வதேச போட்டியாக மட்டும் கண்டார் என விமர்சி